அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டோட்டோ. வாசக சாலை வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஆக்சுவலாக எழுதாதவங்களை எழுத வைக்கும், பேசாதவங்களை பேச வைக்கும் வாசக சாலைக்கு ஒரு கைத்தட்டல் எனக்கு. ஓகே, ரொம்ப நாளாகவே நான் வாசக சாலையில் இருக்கேன். வாசக சாலையில் என்னுடைய புத்தகத்தையும் பதிப்பிச்சிருக்காங்க. நேற்று தமிழ் இந்துல இந்து தாக்கேஷ் பகுதியில் நானும் ஓர் கனவோ அப்படிங்கிற பாரதியார் வரிய தலைப்பாக வச்சு இந்த படத்தை பற்றி ஒரு அரைப்பக்கத்து கட்டுரை எழுதியிருந்தேன். ஆக்சுவலாக அது பத்தலை, அது இன்னும் நிறைய சொல்லணும். நேற்று தமிழ் இண்டில் இதை பற்றின ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்கேன், நான் கையில் எடுத்துக்குவாது. ஓகே ஓகே ஓகே, அது அப்புறமா நீங்கள் படித்து பாருங்கள். இதில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக ஒரு சினிமா ரசிகனா நான் பார்த்தது என்னென்னா, உங்கள் ஜாதிப்பா சொன்ன மாதிரி கூடவே வர்ற படங்களை வந்து நீங்கள் நோட் பண்ணுறதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விளையாட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடந்து ஒரு வேன் போகுது, அந்த வேன்லேயே ஒரு பாட்டு போகுதுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து உடனே அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிவிடுவோம். ஒரு இடையேசை எங்கேயோ ஒன்று கேட்குறோம், அது நம்மளால் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி எனக்கு இந்த படம் பார்க்க ஆரம்பித்தோன்னே எனக்கு ஒன்று பேரலாக வசனங்கள் வந்துகிட்டே இருக்குது. பாரிஸ்லேருந்து வர எம்ஆர் ராதா கிராமத்துக்கு வராரு, இவர் நகரத்துலேருந்து வராரு. வாட் இஸ் திஸ் மேன் அப்படிம்பார், என்னையா மேலே பெட்டப்பட்டையாக கோடு போட்டிருக்கு அப்படிம்பார். திருநூறு அப்போ தான் பூசிட்டு உள்ளே வருவார். அது எல்லாமே பேரலாக வந்துகிட்டே இருக்கும். இது எவ்வளோ தூரம் பேரலாக போகுதுன்னா, நீங்கள் ரத்த கண்ணீர் விட்டுடலாம், அதுக்கப்புறம் திருவிளையாடல் பாட்டு வருது அதையும் விட்டுடலாம். கலையரசின்னு ஒரு படம் இருக்குது. எனக்கு என்னென்னா, கலையரசி தமிழில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். இப்போ பறக்கும் தட்டை அந்த காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஒருவேளை இவன் ஏலியனாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று வந்துட்டு, எம்ஜிஆருக்கு மாத்திரை தர சீனியும் இவனுக்கு மாத்திரை தர சீனியும் பேரலாக சொல்லுவாங்க. பத்து விதமான மொழிகளுக்கு கலந்த மாத்திரை இவனுக்கு தருகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவாங்க. இங்கே இவன் வந்து அவனை காஃபியில் கலந்து கொடுத்துறான் சார் அப்படிம்பாங்க. அதே போல் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, ரோஜா படத்தில் இறுதியில் ஒரு காட்சி வரும். என்னென்னா, அவள் தமிழில் பேசுவாள், ஒருத்தன் அதை இந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இராணுவ அதிகாரிக்கு சொல்லிகிட்டே இருப்பார். ரெண்டு தடவை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ராணுவ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ திரும்புங்க, அந்த மாதிரி தமிழ் தான் பேசணும், இவர் இந்திர தான் புரிஞ்சிக்குவார், இவர் இந்திர தான் சொல்லுவார், அந்த மாதிரி தமிழே புரிஞ்சுக்கும். இந்த படம் ஃபுல்லாகவுமே மலையாளத்தில் பேசுவோம், மலையாளத்தில் தான் பேசுவான், தமிழில் பேசுவோம், தமிழில் தான் பேசுவான். யாரும் வந்து இவர் என்ன பேசுனாரு கேட்கவே மாட்டாங்க. நம்ம கேட்போம்ல, அவர் என்ன சொன்னாரோ, அந்த ஆள் என்ன சொன்னா, அந்த அம்மா என்ன சொன்னா, யாரும் கேட்கவே மாட்டாங்க. இது ரெண்டும் ஒன்றா போயிடும். ரொம்ப குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நான் ரேண்டமாக சொல்லிகிட்டு இருக்கேன், காணாமல் போனதாகவே ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, இறந்து போனதாக ஒரு கான்செப்ட் வைக்கலை. காணாமல் போனதுனால தான் என்ன ஆகுதுன்னா, அவரோட ஃபோட்டோ எங்கேயும் இருக்காது. அந்த அம்மா போய் தனியாக ஒரு ட்ரங்க் பெட்டியில் பார்த்துக்குவாங்க, அந்த ஃபோட்டோ அவங்க மட்டும்தான் பார்த்துக்குவாங்க, மற்ற எல்லாருக்கும் அது தெரியும். ரெண்டாவது, ஒரு படம் எடுக்கும்போது, சுப்ரமணியபுரம் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிறேன், செல்ஃபோன்லாம் தவிர்த்தணும். செல்ஃபோனை தவிர்த்துட்டாலே நீங்கள் உருப்படியான கதை எழுதலாம். ஆக்சுவலாக நீங்கள் செல்ஃபோனை உள்ளே கொண்டு வந்தீங்கனால படத்தும் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் எடுத்து காட்டிங்கன்னா எங்கள் அப்பான்னு காட்டிச்சுன்னு வச்சுங்க, படம் முடிஞ்சிடும். ஸோ அதையெல்லாம் கரெக்டாக தவிர்த்துட்டு, இது ஒரு மாய, 2011 சம்திங் அந்த டைமில் தான் காட்டப்பட்டாலுமே அந்த இடம் வந்து ஒரு மாயமாகவே நடக்குது, ஒரு கனவாகவே நடக்குது. இது வந்து எல்லோரும் சேர்ந்து காண்ற கனவாக வச்சுக்கலாம், மறுபடியாக வச்சுக்கலாம். அந்த காக்கையை காட்டுறது அதுக்கு தான், ஒரு பலிசுவர் மாதிரி வந்து அந்த பொண்ணு காக்கைக்கு தர அவங்க அப்பாவுக்கு வைக்குது, அவங்க அப்பா வந்து அதை எடுத்துகிட்டு அந்த காக்கா பறந்துடுது. ஸோ அவருடைய ஆன்மா பிரிஞ்சு போயிடற மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது என்னென்னா, ஒரு இதை எப்படி வேணாலும் யார் வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம். நீங்கள் அமானுஷமா அமானுஷம், ஆவியா ஆவியா, மறுபிறவியா மறுபிறவி, இது எல்லாமே வெறும் கனவா கனவு. சரி, கடைசியில் ஏன் நாய் தடுத்தது, சுந்தரத்தோட ஒரு பகுதியும் அவர் எடுத்துக்கிட்டு தானும் சுந்தரமாக மாறுறார். ரெண்டு கான்ட்ராஸ்ட் காட்டிக்கிட்டே இருக்காங்க, ஒரு நாத்திகன் கம்ப்ளீட் ஆத்திகன், ஒரு கிறிஸ்துவன் ஒரு இந்து, கோயிலுக்கே போகாதவன் கோயிலுக்கு போகிறவன், சர்க்கரையே பிடிக்காதவன் சர்க்கரை பிடிச்சவன், இப்படியே வந்து அந்த கான்ட்ராஸ்ட்டை வழியை கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இவன் வேஷ்டியும் லுங்கி. அது அதே போல் வந்து இவங்க சாம்ராஜ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சாம்ராஜ் தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா இந்த படம் முடிச்சுட்டு அவருடைய நிலை கண்ணாடியின் முன்னிருப்பம்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதை எல்லாருக்கும் பரிந்துரைக்கிறேன். அதில் வந்து சமகால மலையாள சினிமாவை பற்றி இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கட்டுரை அதில் இருக்குது. மலையாள சினிமாவில் சித்தரிக்கப்பட்ட தமிழர்கள்னு ஒரு கட்டுரை இருக்குது, அதை தயவுசெய்து எல்லோரும் வாசிச்சிருங்க. என்னென்னா, இந்த படத்தில் இருக்கிற மாதிரிலாம் தமிழர்களை வந்து இது வரைக்கும் மலையாள சினிமா சித்தரிக்கலை. மலையாள சினிமா கால் நூற்றாண்டுக்கு மேலாகவுமே தமிழர்களை வந்து கோழைகளாகவும் திருடர்களாகவும் ஏமாத்துறவங்களாகவும் புள்ள பிடிக்கிறவங்களாகவும் என்ன சொல்கிறது, அந்த உசலம்பட்டி தேவர்களையும் இல்லைனா வந்து அந்த பொள்ளாச்சி கவுண்டரையும் வில்லனாக தான் வச்சு அவங்க படம் எடுத்துகிட்ருப்பாங்க. இதில் எல்லாம் நம்மளும் அதுமாதிரி ரிவர்ஸ்லையும் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு புது புதி சார்ந்து சிலதெல்லாம் எடுத்திருக்கோம். ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் தமிழர்களை வந்து ஒரு கௌரவமாக அந்த படத்தில் காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். நான் ஜெயக்குமார் சார்கிட்டையும் அதை பற்றி பேசியிருந்தேன்.
சார் இது ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழர்களை தமிழ் ஒரு மாதிரி மரியாதையாக காட்டியிருக்காங்கன்னு சார். அவரும் ஒரு சீன் சொன்னார், ஒரு இடத்துல வேன் நிறுத்திட்டு குழந்தைங்க ரெண்டும் விளையாடவும், விளையாட போனோடனே அப்படிலாம் போகாதீங்க பிள்ளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க இங்கே அப்படிம்பாங்க. அவன் பார்த்தா புல்லு கட்டு தூக்கி தான் நார்மலாக போயிட்டு இருப்பான். அவங்கவுங்க வேலையை தான் அந்த கிராமத்தில் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் பொது புத்தி சார்ந்து தமிழர்கள் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அழுக்கானவர்கள், இதுலேயே பாண்டிங்கிற வேர்டும் வரும். இந்த படத்தையும் திட்டாமலாம் இல்லை இருக்குது, ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு இது கொஞ்சம் மரியாதையான கட்டத்துக்கு இது போகுது. நான் சொன்ன மாதிரி இதில் இருக்கிற படங்கள் மட்டுமே பிரித்து நீங்கள் வந்து தனியாக பார்க்கலாம். அதனுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃப் டைலாக்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாங்ஸை வந்து ரெண்டு விதமாக பயன்படுத்தியிருக்கோம். என்னென்னா, மைக்கேல் மரகாமாஜில் ஒரு கார் சேஸ் ஒன்று போகும், அபத்தமாக இருக்கும், கார் சேஸ் பிரேக் பிடிக்காது, திடீர்னு ஒருத்தன் பாட்டை போடுவான், அது போனால் போகட்டும் போடான்னு வரும். நம்ம தமிழ் சினிமாவில் பாட்டு இப்படி தான் ரேண்டமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இல்லைன்னா அடுத்து உருப்படியாக சொல்லணும்னா, தியாகராஜன் குமார ராஜா படங்களில் ரெட்ரோ பாட்டுகள் வரும், அரண்யகாண்டமாகட்டும் சூப்பர் டிலாக்ஸ் ஆகட்டும் வரும். ஆனால் அது சம்மந்தம் இருக்காது, ஒரு வாவா பக்கம் வாவா இருக்கட்டும், அது என்ன பாட்டாக இருக்கணும் ரெட்ரோ வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாட்டை யூஸ் பண்ணுறது கூட பரவாயில்ல, இப்போ வீடு வரை உறவை அவங்க கிளைமேக்ஸில் யூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஃபிலாசபிக்கலான சாங்கை நம்ம என்ன படத்தில் வேணாலும் எடுத்து வந்து கொண்டு வந்து வச்சிடலாம். இங்கே நாயகன் கிளைமேக்ஸில் வந்து வீடு வந்தை உறவு வச்சாலும் புரிகிற மாதிரி தான் இருக்கும். அது ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் பழைய படத்துலேயும் டைலாக் எடுத்து மேட்ச் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எந்த சினிமாவிலையும் இப்படி ஒரு முயற்சி நடந்ததாக சத்தியமாக எனக்கு நினைவில்லை. அதுவும் பின்னணி இசை வேண்டான்னு சொல்லி சுத்தமாக எடுத்துட்டு வெறும் டைலாக்ஸ், நீங்கள் ரத்த கண்ணீர் டைலாகாக இருக்கட்டும், திருவிளையாடலாக இருக்கட்டும், பழனி சொல்கிறாங்க அந்த ஆரோடும் எங்கள் வீதியிலேருந்து பாட்டு வருது, அந்த படமே பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான், அப்படியே அந்த படத்தில் ஷார்ட்லாம் இருக்காது. அண்ணன் தம்பி அஞ்சு பேர் வந்து வயலில் வேலை செய்கிற மாதிரி தான் பாட்டு இருக்கும். இந்த படத்தில் வைக்கிறாங்க ஒரு வைடாங்கில், ஒரு வைடாங்கலாம் எனக்கு தெரியாது, அது ஒரு ஷார்ட்டு, பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் கொஞ்சம் நெல்லம் மாடிமும் வயல் வெளியில் அந்த கரெக்டாக அந்த வயல் வெளியில் தான் அந்த காட்சி இருக்கும். அது மாதிரி நம்மளே வைக்காத ஒரு நிலத்துவ காட்சியை நம்மளுடைய பழைய பாட்டுக்கு ஒரு புது மலையாள படம் வைக்குது. ஸோ 60களில் வந்த ஒரு படம் 2023லேயும் வந்து நம்மளை பார்க்க வைக்கிறாங்க, அது என்கேஜிங்காக இருக்குன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு பொக்கிஷமாக நம்ம பார்க்கணும். இவ்வளவு படங்கள் இருக்குது, இவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்குது, அது அத்தனைக்கும் தற்காலத்தில் ஒரு ரிலவன்ஸ் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நம்ம. அதே போல் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படங்கள் வரலையா வந்திருக்கு, இருமொழி படங்கள் பற்றி நான் எழுதியிருக்கேன். அப்போ நான் ஒரே படத்தில் ரெண்டு லாங்குவேஜ் வரும், அரவிந்தனோட சிதம்பரம்னு ஒரு படம் இருக்குது, மணவில் காமெடின்னு ஒரு காவடின்னு ஒரு படம் இருக்குது, அப்புறம் மரவு சரித்திரவே தெலுங்கும் தமிழுமாக தான் இருக்கும். தெலுங்கு பார்க்குறவங்க தெலுங்கு புரிஞ்சிக்கலாம், தமிழ் பார்க்குறவங்க தமிழ் புரிஞ்சிக்கலாம். சரி, இந்த மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தராக மாறுற படங்கள் வரலையா வந்திருக்கு, எனக்குள்ளூரன் கமல்ஹாசன் படத்தில் ஆரம்பித்து மூன்றாம் பிரிவில் ஆரம்பித்து நீங்கள் எது வரைக்கும் அன்னியன் வரைக்கும் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், ஸ்பிளிட்டு வச்சுக்கலாம், டியூல் வச்சுக்கலாம், இல்லைனா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வச்சுக்கலாம், எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை. இது இன்னொரு ஆங்கிளும் மட்டும் நான் சொல்லி சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். இது எப்படியும் பார்க்க இன்னொரு பக்கமாக என்னமோ பார்க்கலன்னா, சிதம்பரம் காணாமல் போய்ட்றான் அல்லது இறந்துடுறான், அரை வட்டவர் என்ன வச்சுப்போம், அவனுக்கு ஒரு நாள் ஒரு ஆசை இருக்குது, ஒரே ஒரு நாள் தன்னுடைய தாயின் மடியில் படுக்கணும், தன்னுடைய மனைவியை பார்க்கணும், தன்னுடைய குழந்தை கையில் ஒரு கை சோறு வாங்கி சாப்பிடணும், அந்த ஊருக்கு போய் தான் ஒரு நாள் வாழ்ந்துட்டு வரணும். ஒரு நாள் மத்தியானத்துலேயே இன்னொரு நாள் மத்தியானம் வரைக்கும் வாழ்ந்துடுறான், பறந்துடுறான், அவ்வளோதான் கதை அது ஆக்சுவலாக. ஸோ இப்படி ஒரு படத்தை எனக்கு தெரிஞ்சு இப்படி கொடுத்த லிஜோ ஜோஸ் பள்ளி சரிக்கும், அதில் தமிழ் வசனங்கள் எழுதின ஜெயக்குமார் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னொரு நல்ல விஷயமும் சொல்லிடுறேன், அடுத்த படம் டைட்டில் வைக்கிறாரு, எனக்கு படம் டைட்டில் கேட்டவொடனே சந்தோஷம். மோகன்லால் வச்சு எடுக்கிறாரு மலைக்கோட்டை வாலிபன் ஒரு படம் எடுக்கிறாரு, நமக்கு அதுலேயே வந்து இது ஒரு பீரியட் ஆக்ஷன் மூவிங்கிறாங்க, அது என்ன வேணால் இருந்துட்டு போயிட்டோம். இப்போ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க இல்லையா, அதனுடைய என்ன சொல்கிறது, இதனுடைய ஃபுல் ப்ரிப்பரேஷன் நமக்கு அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக அது கிடைக்குங்கிறது என்னுடைய அசாத்தியமான நம்பிக்கை. வாய்ப்பளித்த வாசக சாலைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.